அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டுல சிலர்லாம் சங்கு வச்சு வழிபாடு செய்வாங்க. வலம்புரி சங்கா இருந்தாலும் சரி, இடம்புரி சங்கா இருந்தாலும் சரி, இப்போ சங்கு நீங்க வீட்டுல வச்சிருந்தாலே கண்டிப்பாக சில பூஜைகள் செய்யணும். கண்டிப்பாக சங்கு வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனா அதை சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த சங்கை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சில ஆகம விதிப்படி அதுக்கு சில பூஜைகள் செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கை வந்து நம்ம சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. உள்ள எதுவுமே அந்த சங்கை வந்து ஓப்பனாக காலியாக விடக்கூடாது. அதுக்குள்ள ஒன்று ஏதாவது ஒரு அட்சதை சொல்லுவோம், அந்த சங்குக்குள்ளே அட்சதைன்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றி விடணும். அப்போ அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா பசும் பால் நம்ம அதற்குள் சங்குக்குள் ஊற்றி வைக்கலாம் கண்டிப்பாக. அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது பசும் பாலை நல்லா சுத்தமாக சங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பசும் பால் ஊற்றி வச்சுட்டு நம்ம அந்த பசும் பாலை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே விசேஷம். நம்மளுக்கு நமக்கு உடலில் இருக்கிற நோய்கள் சரியாக வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி அந்த பாலை எடுத்து நம்ம வீட்டில் தெளித்தோம்னா கெட்ட சக்திகள் வந்து கண்டிப்பாக காணாமல் போகும். மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது சங்குக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூ வச்சு நம்ம கும்பிடணும் கண்டிப்பாக. இல்லைன்னா அந்த சங்குக்குள்ளே துளசி தீர்த்தம் நம்ம ஊற்றி வைக்கலாம். பால் கிடைக்கல அப்படின்னா துளசி தீர்த்தம், அதாவது தேங்காய் தண்ணியும் ஊற்றலாம். இல்லைன்னா நம்ம சுத்தமான தண்ணீர் பிடிச்சு அதில் துளசி போட்டு ஏலக்காய் போட்டு துளசி தீர்த்தம் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். அதையும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம், நம்ம தீர்த்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள், நோய்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம சங்கு பூஜை வந்து வார வாரம் நம்ம செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி நம்ம சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியமே நம்ம சங்குக்கு சேர்த்தும் நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். ஆனால் சங்குக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம போட்டு வைக்கணும். ஒன்று அரிசி, நான் சொன்ன மாதிரி அரிசி, பால், இல்லைன்னா துளசி தீர்த்தம், இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சங்குக்குள் நம்ம வைக்கணும். அப்படி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கவுத்தி வச்சுருக்கணும். ஓப்பனாக இப்படி வைக்கக்கூடாது, கவுத்தி வச்சுருக்கணும். இந்த கவுத்தி வைக்கிறது அவ்வளோவா ரொம்ப ரொம்ப நாள் கவுத்தி வைக்கிறது சிறப்பு கிடையாது. ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் சங்கு இருந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய பூஜையெல்லாம் கிடையாது, சும்மா நம்ம செய்யக்கூடியது தான். இப்போது நம்ம சங்க பூஜை பண்ணிட்டு வரதுனால என்னென்ன நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெருமாளுக்கு உகந்ததும் சங்கு தான், அது நமக்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அருளும் கிடைக்கும். அதே மாதிரி சிவன் கோவிலையும் நம்ம சங்குநாதம் தான் ஒழிக்கப்படுகிறது. அதாவது இரவு பூஜைகளில் சிவனுக்குமே அந்த சங்குநாதம் தான் நமக்கு கோவில்களில் ஒழிக்கப்படுகிறது. அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சங்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா எவ்வளவு ஐதீகமாக நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும்போது தான் சங்கை தொடணும். சங்கு நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை கண்டிப்பாக அழிக்கும். யாராவது செய்வினை வைத்தாலும், கண் திருஷ்டி நம்ம மேல் இருந்தாலும் அதுவும் காணாமல் போகும். சங்கு நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக காப்பாற்றும். எந்த தீவினையும் கண்டிப்பாக அண்ட விடாது. சங்கை வந்து வீட்டு வாசலின் நிலவில் பதிப்பதும் ரொம்பவுமே, அதாவது வாசற்படிக்கடியில் பதிச்சு வைக்கிறதும் ரொம்ப நல்லது. அது சங்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். நமக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நேர்மறை ஆற்றல் எல்லாமே உள்வாங்கி நம்ம சங்கு வீட்டில் வச்சிடும். நம்ம சங்கு வந்து உள்வாங்கி நமக்கு வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றலை பரவ செய்யும். இது வந்து கண்டிப்பாக அனுபவபூர்வமான உண்மை. இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்க சங்கு எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே சங்கு வாங்கி நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நிறைய சுபிக்ஷம் ஏற்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தவறாமல் கண்டிப்பாக பூஜை செய்யணும். இப்போது சங்கை வந்து வெறுமனே தரையில் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு மரப்பலகை மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அதாவது இந்த சாமிக்கு வைக்கிறவங்க அந்த மாதிரி மரப்பலகை மாதிரி முக்காலையும் சொல்லுவோம், அந்த மாதிரி வாங்கி அது மேலேயும் வைக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்ம வந்து வெறுமனே கீழே வைக்கக்கூடாது, ஒரு பித்தளை தட்டு மேலே அரிசி போட்டு அந்த தட்டு மேலே சங்கு வைக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இது மேலே தான் சங்கை வைக்கணும். தரையில் வெறுமனே சங்கை கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சங்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே நம்ம அதை வச்சு பூஜை பண்ணிடக்கூடாது. முதல்ல அதில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியில் முக்கி ஊற வச்சுருங்க. அதாவது அதோட தோஷம் போகிற மாதிரி மஞ்சள் தண்ணி நைட்டு இரவு
இரவு முழுவதுமே மஞ்சள் தண்ணியில மூழ்க வச்சுட்டு மறுநாள் நீங்க கோவிலுக்கு சென்று நம்ம கோவில்ல சாமி கிட்ட பாதத்துல வச்சு பூஜை பண்ணி பூசாரி கிட்ட சொல்லி பூஜை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுல வச்சு கும்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா சங்கு எங்க இருந்து வந்தது யாரிடம் இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. யார் யாரோ அது கைகள் அந்த சங்கு மேல பட்டிருக்கலாம். அது வந்து அந்த சங்குக்கு வந்து கண்டிப்பாக தோஷத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ விஷயம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்துதான் கண்டிப்பாக சங்கு வாங்கணும். இல்லை ஏதாவது ஒரு பெரிய குருமார்கள் கிட்ட உங்களுக்கு இல்லை கோவிலில் இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. அப்படியே நீங்கள் வச்சு பூஜை செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேட்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயத்தை நம்ம அத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.